கூத்தாலம் உத்தவேதீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தருமபுர ஆதீன மடாதிபதி மேற்கொள்ளும் லிங்க சங்கம பாத யாத்திரைக்கு கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கூத்தாலத்தில் அமைந்துள்ள பழமையான உத்தவேதீஸ்வரர் ஆலயத்தில் 62 ஆண்டுகளுக்கு பிறகு 8 தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு தருமபுர ஆதீன 27 மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசில்லாமணி தேசிகர் ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் குருலிங்க சங்கம பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். குருலிங்க சங்கம பாத யாத்திரை செல்லும் ஆதீனத்தை வரவேற்று வீடுகள் தோறும் பொதுமக்கள் கோலமிட்டு பூரண கும்ப மரியாதை அளித்து தீபாரதனை செய்து வழிபாடு நடத்தினர். இந்நிலையில் மயிலாடுதுறை தர்காஸ் ஜமாத் சார்பில் திரளான இஸ்லாமியர்கள், மாயூரம் தமிழ்ச்சங்கம் சார்பில் ஜெனிஃபர் பவுல்ராஜ் ஆகியோர் மடாதிபதிக்கு மரியாதை செலுத்தி வரவேற்பு அளித்தனர். சொன்னவாறு கேட்டறிவார் என்கின்ற தமிழிலேயே அதை அழைப்பார்கள். அரும்பண்ண வனமுலையம்மை உடனாகிய உத்தவேதீஸ்வரருடைய கோயில் குடமுழுக்கு விழா 8 காலம் நடைபெறுகிறது. 62 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது செம்மையான திருப்பணிகள் செய்யப்பட்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு புது கருங்கல் திருப்பணியாக செய்யப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. சொக்கநாத பெருமானோடு அங்கே எழுந்தருளித்து குடமுழுக்கு விழாவை செய்வதற்காக குருலிங்க சங்கம பாத யாத்திரையாக செல்கிறோம். முன்னோர்கள் நாயன்மார்கள் எல்லாம் இப்படி தலங்களுக்கு பாத யாத்திரையாகத்தான் சென்று தலங்களை வழிபாடு செய்திருக்கிறார்கள். மூவலூர் நம்முடைய திருச்சிற்றம்பலம் ஆதி பரமாச்சாரிய சாமிகள் அங்கே இருந்து உபதேசம் செய்த தலம் அந்த தலம் சித்தர்காடு. அந்த தலத்திலே தங்குகிறோம். நாளை மறுநாள் புறப்பட்டு அங்கே உத்தாலம் செல்ல இருக்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் குடமுழுக்கு விழாவினை கண்டுகளித்து பேரின்ப பெருவாழ்வு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.